வணக்கம், நான் ஹரிஷ்குமார். இன்னைக்கு ஜனவரி 2, 2019. இந்த நாளில் ஏதாவது ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னிலேருந்து கரெக்டாக 64 வருஷம் பின்னாடி போனால், 1954 பாரத ரத்னா, இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னாவும் பத்ம விபூஷனும் முதன் முதலில் அனௌன்ஸ் பண்ண நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஜனவரி 2, 1954. ஸோ இந்த இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரச இலையில முழு சூரியனும் அதற்கீழ பாரத் ரத்னா அப்படின்னு ஹிந்திலையும் ஒரு மெடல், அது அதுக்கு பின்பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் எம்பளம், அது கீழே சத்தியமேவ் ஜெயதே அப்படின்னு ஹிந்தியில் எழுதியிருக்கும். இந்த பாரத ரத்னாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது பத்ம விபூஷன். இந்த பத்ம விபூஷனுக்கு அடுத்து பத்ம பூஷன், பத்மஸ்ரீ அப்படின்னு அந்த பத்ம விபூஷனே ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த பத்ம விபூஷனை பொறுத்தளவுல அது வந்து எப்படி இருக்கும்னா, மேல பத்மா அப்படின்னு ஹிந்தியில் இருக்கும், அது கீழே ஒரு லோட்டஸ், அது கீழே பத்ம விபூஷன் அப்படிங்கிறனால விபூஷன் அப்படின்னு இருக்கும். இதே பத்ம பூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்மா லோட்டஸ் அது கீழே பூஷன் அப்படின்னு எழுதியிருக்கும். இதே பத்மஸ்ரீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல மேல பத்ம, அது கீழே லோட்டஸ், அது கீழே ஸ்ரீ, பத்மஸ்ரீங்கிறனால ஸ்ரீ அப்படின்னு எழுதியிருக்கும். இது எல்லாமே ஹிந்தியில தான் எழுதியிருக்கும். அதுக்கு பின்பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மூணு விருதுகளுமே இந்தியன் ஜெபலம், அது கீழே சத்தியமே விஜயத்தை அப்படின்னு தான் எழுதியிருக்கும். இந்த பாரத் ரத்னா அப்படிங்கிற விருது இதுவரைக்கும் எத்தனை பேருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 45 பேருக்கு வழங்கியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல, அதை முத முதல்ல வாங்கின இந்தியன் சிட்டிசன் இல்லாதவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதத்தரசா 1980 இந்த பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்துல் கான் கஃபர் கான் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான்ல உள்ளவங்க, அவங்களும் இந்த 1987 இந்த பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியான நெல்சன் மண்டேலா அவர்கள் 1990 இந்த பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. இந்த பாரத ரத்னாவை மிக குறைந்த வயதிலேயே வாங்கினவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் ஜம்மவனான சச்சின் டெண்டுல்கர் தன்னோட 40வது வயசுலேயே இந்த பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா இந்த பாரத ரத்னா விருது முதல்ல எதற்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா, கலை, அறிவியல், இலக்கியம் இதுல மேம்பட்டு வந்தவங்களுக்கு எல்லாம் இந்த பாரத ரத்னா விருது கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2011 டிசம்பர் மாசத்திலேருந்து இந்த விருதை எந்த ஒரு துறையில சிறந்தவங்க இருந்தாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதோடைய சட்டத்தை திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வருஷம் முதல் வருஷம் இந்த பாரத ரத்னா வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, அதை முதன் முதல்ல வாங்கினது மூணுமே தமிழர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும், தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரான ராஜகோபாலாச்சாரி அவர்களும், அதற்கு அடுத்தபடியா சி வி ராமன், இவங்க மூணு பேர் தான் முதல் வருஷம் இந்த பாரத ரத்னா விருதை வாங்கியிருக்காங்க. இந்த மூணு பேருமே தமிழன். கடைசி அந்த பாரத ரத்னா 2015 கொடுக்கப்பட்டது, அதை வாங்கினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் பிகாரி வாஜ்பாய், சமீபத்துல இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அப்போ வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ மோகன் மால்வியா அப்படின்னு சொல்லி இறந்த ஒருத்தருக்கு அப்பவும் அந்த பாரத ரத்னா விருது கொடுத்துருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாரத ரத்னா முதல்ல உயிருள்ளவங்களுக்கு தான் முதல் வருஷம் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியா 1995 முதல் முறையா இந்தியாவின் பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு முதல் முறையா இறந்த ஒருவருக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டது அப்பதான். சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு 1992 இந்த விருது வழங்குறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் இறந்த பிறகு. ஆனா அவருடைய இறப்புல மர்மம் இருப்பதா எல்லாரும் தெரிவிச்சு அதை அகைன்ஸ்டா எல்லாரும் சொன்னனால முதல் முறையா அவருக்கு வழங்கதா சொன்ன அந்த விருதை அவர்களுக்கு வழங்காம 1997 கோர்ட் அந்த விருதை கேன்சல் பண்ணிருக்கு. முதல் முறையா ஒரு விருது ஒருத்தங்களுக்கு வழங்குவதா சொல்லப்பட்டது வழங்காதது அப்படின்னா அது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு மட்டும்தான். அதுவும் இல்லாம பாரத ரத்னாவை நம்ம எம்ஜிஆர் அவர்களும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த பாரத ரத்னா இது வரைக்கும் 45 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 45ல் 12 பேர் உயிர் இறந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா பத்ம விபூஷன், பத்ம விபூஷன் எடுத்துக்கொண்டா இது வரைக்கும் 303 பேருக்கு பத்ம விபூஷன் அவார்டு கொடுத்திருக்காங்க. இந்த பத்ம விபூஷன் அவார்டு ஒரு 12 இறந்த பிறகு அவங்களுக்கு 12 பேருக்கும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 19 இந்தியன் அல்லாதவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த பத்ம விபூஷன் அவார்டா இளையராஜா அவர்களும் சமீபத்துல 2018 வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற பத்ம பூஷன் அவார்டை இதுவரைக்கும் 1240 பேருக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற பத்மஸ்ரீங்கிற அவார்டை இதுவரைக்கும் 2840 பேருக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பாரத ரத்னா விருது கொடுக்கும் போது என்னெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெடல், அந்த பாரத ரத்னா மெடல் நான் ஏற்கனவே சொன்ன அந்த மெடலும், அது கூட ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட்ல ஜனாதிபதி அவர்களோட கையெழுத்து இருக்கும். இந்த பாரத ரத்னா வாங்குற மூணு பேரை யார் செலக்ட் பண்ணி அனுப்புவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் அவர்கள் பரிந்துரை செய்வாங்க. யாருக்குன்னா ஜனாதிபதி அவர்கள், இவங்க மூணு பேருக்கு கொடுங்க அப்படின்னு பரிந்துரை செய்வாங்க. ஜனாதிபதி அவர்கள் இந்த அவார்டை கொடுப்பாங்க அவருடைய சைன் பண்ண ஒரு சர்டிபிகேட்டோட. இது கூட பணம் எதுவும் வராது, அதாவது கேஷ் ரிவார்டு எதுவுமே அவங்களுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்த பாரத ரத்னா அவார்டு 2 முறை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவின் 4வது பிரதமரான மொராஜ் தேசாய் அவர்கள் 1977 ஆட்சிக்கு வந்த உடனே சிவிலியன் அவார்டான இந்த 4 அவார்டையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இடைநீக்கம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்திரா காந்தி அவர்கள் 1980 மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்க அந்த 4 அவார்டையும் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. 1992 மத்திய இடைப்பட்ட காலங்களில் கேரளாவில் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ்னாலையும், மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் நடந்த ஒரு கேஸ்னாலையும் மீண்டும் பாரத ரத்னா உரிய முதலியவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்குங்க. அந்த கேஸ் ரெண்டிலையுமே சுப்ரீம் கோர்ட் மீண்டும் 1995 தலையிட்டு மீண்டும் 1995 பாரத ரத்னா மீண்டும் நடைமுறைக்கு வந்திருக்கு.
சோ இன்னைக்கு பாரத ரத்னா பத்ம விபூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இந்த பாரத ரத்னாங்கிறது துறைகள்ல சிறந்த விளைஞர்களுக்கு கொடுக்காங்க, அதே பத்ம விபூஷன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேவைக்காகவே அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த ரெண்டு விருதை பத்தின டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு இந்த மாதிரி டெய்லி நடக்கிற ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பனா உடனுக்குடன் எங்க வீடியோ உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாம வேற ஏதாவது டாபிக் பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து வேற வீடியோல உங்களை